முக்கியமாக நான் முதல்ல மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு. ஆக்சுவலாக சார் நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். கிண்டி வந்து கிளம்பி வர்றதுக்கு நம்ம ஒரு டிராஃபிக் தாண்டி வர்றதுக்கு ஈஸியாக ஒரு 1 hour ஆகுது. ஸோ அங்கேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்ததுக்கு. தானு சார் நான் சாரி கேட்டுக்கணும், ஏன்னா அதான் சார் ஃபோன்லேயே சொன்னேன் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த நிகழ்ச்சி இந்த இந்த மேடைக்கு வந்து பேசணுன்றது காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு படபடப்பு அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி எங்கள் அப்பாவுக்கு இருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் இருக்கும்ன்ற அந்த விஷயம் அந்த உணர்வு எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அதை தான் நான் வந்து நேரில் வந்து வாழ்த்து சொல்லணும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லணுன்றதுக்காக வந்து. ஓகே சரி, இந்த படத்தில் கதாநாயகன் வந்து தி ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ நோட்டிஸ் இஸ் டெஃபினெட்லி இஸ் டான்ஸ். ஸோ டான்ஸ் மூமெண்ட்ஸும் சரி, ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்போவுமே திணறுவாங்க கதாநாயகர்கள், பட் அந்த வகையில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணது வந்து ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கீப் இட் கோயிங் அடுத்தடுத்த படங்களில் வந்து, ஏன்னா எப்பவுமே ஒரு கதாநாயகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் ஆகட்டும் அண்ட் இயக்குனர் அண்ட் மியூசிக் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ரெண்டாவது பாடலாம் வரிகள் தெரியாது, பட் செகண்ட் சாங் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன், ரிஷிராஜ் சார் மட்டும் இல்லை எல்லாருக்கும் வந்து என்னோடய மனவார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படி இல்லாமல் தமிழ் திரைப்படங்கள் எப்போவுமே ஜெயிக்கணும், எப்பவுமே வந்து அதுக்கு வந்து டெஃபினட்டாக மேக்ஸிமம் அளவுக்கு எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் கூடவே இருந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆடியோ லான்ச் வரும்போது நண்பர்களால் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எந்த பட்ஜெட்டு எந்த கதாநாயகன் அதுவும் இல்லாமல் ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் வந்து ஆஜராகிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயலருமான தம்பி விஷால் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர தயாரிப்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் அங்கொன்று இங்கொன்று தொலைதூரத்தில் இருப்பதால் தான் தம்பி விசாரிடம் நான் முதலில் பேசிவிட்டு செல்கிறேன் என்று சொல்லியதற்கேற்ப அவரும் அதற்கு செவிசாய்த்ததற்கிணங்க நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 6 வரை தலைப்பே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு திரைப்படம். அதில் பங்கு கொண்ட கலைஞர்கள்லாம் அவரவர் பணிக்கேற்பால் அவரவர்கள் திறம்பட பங்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹீரோ மிக சிறப்பாக துள்ளலுடன் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு நாயகனாக வலம் வருவார் என்பது அவருடைய துள்ளலான நடிப்பை பார்க்கும்போது ஆடலையும் பாடலையும் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் இசையமைப்பாளருடைய பாடல் வரிகள் செவியில் செந்தேன் மழையாக செவி குளிர சிந்த கவிதைக்கு தகவலும் மிக சிறப்பான முறையில் இசையமைத்துள்ள சகோதரி அவர்களுக்கும், எனது தம்பி ரிஷிராஜ் பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெலாம் சொல்லினே இருக்கலாம். காலையில் எழுந்தோட முதல் ஒளி வந்து அவருடைய குரல் தான் இருக்கான். அவ்வளோ அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுல வந்து தம்பிக்கு நிகர் யாருமே கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் பணியாற்றும் போதும் சரி, தயாரிப்பு சங்கத்தில் இல்லாமல் இருந்த போதும் சரி, அவருடைய அன்றளர்ந்த ஒரு பேச்சு திறன் மட்டுமல்ல எந்த நேரத்திலும் உடன் இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு தூய்மையான மனம் படைத்தவர். நிறைய படம் எடுத்துனே இருக்கிறாரு, அது எப்படி சாத்தியன்னு தெரியல. இந்த படத்தை பார்த்தா படத்தை முடிச்சுட்டு அப்படி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக அவருக்கு சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு எதிர்கால அவரே வந்து படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த அந்த படத்தை இந்த படத்தில் பார்க்கும்போது காட்சி கூட இல்லையென்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன்னா நல்ல திறம்பட நடித்தவர், அவர் நல்ல செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்.
அவருடைய அவருடைய படைப்பு மிக சிறப்பான படைப்பாக இருக்கும். படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். மேடையில் இருந்திருக்கும் திரு தானசர் அவர்களும் மற்றும் விசால் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வாழ்த்து வந்த நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளத்தினோட மாலை வணக்கம். ரிஷிராஜை பற்றி சொல்லணும்னா சொல்ல வேண்டியதில்லை. சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்தவர், சினிமாவை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சவர். அதனால் நிச்சயமாக ஒரு தரமான படம் எடுப்பாருங்கள, எந்த மாற்றமும் இல்லை. இந்த ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கை வருது இந்த படத்துமாக. அதுபோல் நிச்சயமாக அந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கணும்னு எல்லாம் நிறுவனம் வேண்டி விடைபெறுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் டீமுக்குமே வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சூப்பரான ஒர்க். அண்ட் ரிஷிராஜ் சார் பற்றி சொல்லியாகணும். அவர் வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக இருப்பார், பட் அவர் ரொம்ப ஹம்பிளான பர்சன். ஸோ அவரோட நல்ல எண்ணத்துக்கே வந்து இந்த படம் 100 நாள் ஓடணும். அண்ட் கௌஷிக், ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட். அண்ட் சூப்பராக ஃபியூச்சர் ராக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கௌஷிக்கை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படம் அலிபாபா நான் எப்படி இருந்தேனோ அதே துருத்துருத்துரு இருந்தாரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் கௌஷிக். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா என் படத்தில், என் ஃபஸ்ட் படத்தில் என்னென்ன மூஞ்சிங்க இருந்ததோ அதே ப்ரெஸ் திருப்பி இங்கே இருக்காங்க. அது வந்து பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி, புது ஹீரோ இருந்தாலும் சரி, அந்த சப்போர்ட் கொடுக்கறது உங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய விஷஸ். அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த விழாவுக்கு வருகை தந்து 6-6 படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த எனது மகனையும் மற்றும் குஷ்பு மற்றும் அனைத்து டெக்னீசியும் வாழ்த்திய நம்முடைய உயர்திரு அண்ணன் விசால் சார் அவர்களுக்கும், அதே போன்று அண்ணன் ப்ரொடியூசர் தான சார் அவர்களுக்கும், மற்றும் தேனப்பன் சார் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து சங்கர் கணேஷ் சார் பத்திரிகை, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். என் பையனுடைய வளர்ச்சிக்கு வந்து நாங்கள் உள்ளே கொண்டு தான் வர முடியும், ஆனால் அவன் வந்து நிலைக்கணும் அப்படின்னா உண்மையாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து அதுக்கு, எனக்கு தெரியும் நீங்கள் உண்மையான திறமையை எப்பவுமே கைவிட்டது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து 1990 நாக்கிற ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் 2000 அப்புறம் தான் நான் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே வந்தேன். அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து அவனை வாழ்த்தினதுலேயும் இந்த நிகழ்ச்சி சிறப்பித்து கொடுத்ததுலையும் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. பண்ணுவோம் நீங்கள். நான் ஒரு லேடி நியூஸ் டைரக்டர், எல்லாம் என்கரேஜ் பண்ணி தைரியமாக கொடுத்தீங்கன்னா நானும் தைரியமாக பண்ணிடுவேன் கண்டிப்பாக. இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க, ரொம்பவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரை பற்றி நான் சொல்லணும், திரு தேவராஜ் அவர்கள். அவர் வந்து இந்த படத்திற்கு வந்து சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கார். நீங்கள் வந்து இந்த சாங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லர் டீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர், அவளை பற்றி சொல்லணும். இந்த படத்துக்கு லேடி மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு தெரிய ஏற்கனவே சங்கர் சார் பேசினாரு. ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்துக்கு வந்து பாடல்கள் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடன இயக்குனர் திரு சுரேஷ் அவர்கள், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நீங்கள் அடுத்ததாக சாங்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சிறப்பிக்கு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பேச தெரியாது இப்படி